வணக்கம் நேயர்களே, தினமும் வேலைக்கு செல்பவர்களுக்கு தேவையான எனர்ஜி மற்றும் ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய ஹெர்பல் டீ பற்றிய விவரம் இன்றைய நலமுடன் வாழ பதிவில் பார்க்கலாம். வாங்க. வேலைக்கு செல்பவர்கள் பொதுவாக அதிக நேரம் உட்கார்ந்தோ, நாள் முழுவதும் நின்று கொண்டோ, அல்லது நாள் பூரா பலர் நடந்து கொண்டே வேலை செய்வது வழக்கம். முதல்ல வேலைக்கு போகிறவங்களுக்கு காமனாக ஏற்படுற சில முக்கிய பிரச்சனைகள் என்னன்னு பார்த்தோம்னா, வேலை நேரத்தில் அதிக நேரம் உட்கார்ந்தும் வெயிலில் அலைவதாலும் மற்றும் பலர் நிற்பதாலும் பாடி ஹீட் அதிகமாகும். அதனால் உடல் ட்ரைனஸ் ஏற்பட்டு ஹெட்ஏக், த்ரோட் ட்ரைனஸ் மற்றும் பேக் பெயின், தசைவலி, ஜாயிண்ட் பெயின், பாதவலி, பாத எரிச்சல், கேசியஸ் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன், அதோடு சிலருக்கு செடன்ட்ரி ஒர்க் செய்வதால் ஒபிசிட்டி கூட வரலாம். சில நேரங்களில் அதிக வேலை பழுவால் நேரத்திற்கு சாப்பிடாததால் அல்சர், செரிமான கோளாறுகள், டயர்ட்னஸ், இரத்த சோகை, பிபி, டென்ஷன், சுகர் கம்ப்ளைண்ட் மற்றும் மழைக்காலங்களில் கூட அடிக்கடி சளி, இருமல், தொண்டை பிரச்சனைகள் என இப்படி ஏதாவது சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அது மட்டுமின்றி இந்த ப்ராப்ளம்ஸ்களால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து சிலருக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் கூட வர அதிக வாய்ப்புள்ளது. எனவே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ஹெர்பல் டீ எனப்படும் மூலிகை தேநீர் எனர்ஜியையும் நல்ல ஹெல்த்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஹெல்த் ட்ரிங்க் ஆகும். இந்த மூலிகை தேநீர் தயாரிக்க தேவையான பொருட்கள் அனைத்தும் நம் அனைவரின் வீட்டிலேயே உள்ள புதினா, எலுமிச்சை பழம், உலர் திராட்சை, இஞ்சி மற்றும் கருப்பட்டி அல்லது பனைவெல்லம். அடுத்து இந்த இன்கிரீடியன்ட்ஸ்களில் உள்ள முக்கிய சத்துக்களை பார்த்தோம்னா, புதினாவில் மென்தால், விட்டமின்ஸ் ஏபி, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்தும், எலுமிச்சம் பழச்சாற்றில் விட்டமின் சி, சிட்ரால், சிட்ரிக் அமிலமும், உலர் திராட்சையில் ரெய்சின்ஸ், விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், ஃபோலிக் ஆசிட், கால்சியம் நார்ச்சத்தும், இஞ்சியில் ஜிஞ்சிபெரின், ஜிஞ்சரால், ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ், டெர்பீன்ஸ்களும், கருப்பட்டியில் பாம் சுகர், அதிக கால்சியம், பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்தும் உள்ளது. எனவே இந்த பொருட்களை பயன்படுத்தி ஹெர்பல் டீ ப்ரிப்பேர் செய்து அருந்துவதால் வேலை செய்பவர்களுக்கு வர்ற உடல் ரீதியான பிரச்சனைகள் தீர்வதோடு மேலும் உடலில் வியர்வையால் வரும் துர்நாற்றம் வராமலும், கண் பார்வையை தெளிவாக்கவும், மூளைத்திறன் அதிகரிக்கவும், சளி, இருமல் மற்றும் உஷ்ணத்தினால் வரும் காய்ச்சல் வராமலும், உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பை கரைத்து நச்சுக்களை வெளியேற்றி உடல் எடையை சீராக்கவும், இரத்தத்தை சுத்தமாக்கி இதயத்தை பாதுகாக்கவும், யூரினரி இன்ஃபெக்ஷன் மற்றும் சிறுநீர் கடுப்பு வராமலும், கிருமி தொற்று வராமல் பாதுகாத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து மேலும் மன அழுத்தம் நீங்க பெற்று உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்வு கிடைக்கும். அடுத்ததாக மூலிகை தேநீர் தயாரிப்பது பற்றி பார்க்கலாம். 2 கப் தேநீர் தயாரிக்க தேவையான பொருட்கள்: சுத்தம் செய்த 1 கைப்பிடி புதினா இலைகள், தோல் எடுத்த 1 துண்டு இஞ்சி, தேவையான கருப்பட்டி அல்லது பனைவெல்லம், 1/2 மூடி எலுமிச்சம் பழச்சாறு மற்றும் உலர் திராட்சை 10. ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் நீர் விட்டு அதில் 1/2 ஸ்பூன் அல்லது அவரவர் தேவைக்கு ஏற்ப கருப்பட்டி சேர்த்து, அதோடு தட்டிய இஞ்சி மற்றும் திராட்சையை பிச்சு போட்டு நன்கு கொதிக்க விட்டு இறக்குவதற்கு முன்பாக அதில் புதினா இலைகளை பேய்த்து போட்டு பாத்திரத்தை மூடிவிட்டு சிறிது நேரம் கழித்து தேநீரை வடிகட்டி எடுத்து அதில் 1/2 மூடி எலுமிச்சம் பழச்சாறு கலந்து சூடாக குடிக்க விரும்புவோர் உடனே அருந்தலாம். வேலைக்கு செல்பவர்கள் இதுபோல அவரவர் தேவைக்கு தயாரித்து எடுத்து சென்று டீ, காஃபி குடிப்பதற்கு பதிலாக இந்த மூலிகை தேநீரை தினமும் குடித்து வரலாம். இந்த ஹெர்பல் டீயை சூடாகவோ அல்லது வெதுவெதுப்பாகவோ கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி விட்டும் அல்லது நமது விருப்பத்திற்கு தகுந்தவாறு அருந்தலாம். ஹெர்பல் ட்ரிங்கை குடித்து வர நாளடைவில் உடல் சோர்வு நீங்கி
நல்ல புத்துணர்ச்சி கிடைச்சு உடலும் மனமும் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக செயல்பட உதவும். எனவே நேயர்களே, வெளியில் வேலைக்கு செல்பவர்கள் மட்டுமின்றி வீட்டில் வேலை செய்பவர்கள் கூட ஆரோக்கியமாக வாழ இந்த ஹெர்பல் ட்ரிங்க் குடிப்பது மிகவும் நல்லது. வேறு ஒரு தகவலோடு அடுத்த நலமுடன் வாழ பதிவில் பார்க்கலாம். நலமோடு வாழ வாழ்த்துக்கள்.